போஸ்டர் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபயராக இருக்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஐஸ், ஃபயர் அண்ட் ஐஸ் தான் ஐடியா. அதுக்காக அங்கே போனோம்னாலுமே கூட நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது நிறையா இருந்துச்சு. ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. ரத்னகுமார் பார்த்தோம்னா ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் லியோ படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. தளபதி பார்த்தோம்னா இந்த படத்தில் டுயல் ரோலில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு, நம்ம கூட அதை பார்த்துருந்தோம். இப்போ அதை வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஒரு சொல்லதை வச்சு பார்க்கும்போது. லியோ போஸ்டரில் பார்த்தோம்னா ஃபயர் அண்ட் ஐஸ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு பக்கம் லைன் இருக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் ஹைனாக இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஸோ அதை ரெண்டும் வச்சு பார்க்கும்போது தளபதி பார்த்தோம்னா டுயல் ரோலில் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு டவுட் இருந்துச்சு. தளபதியோட கெட்டப்பும் பார்த்தோம்னா வேறு வேறையாக இருக்குது. ஒருவேளை ரெண்டு கேரக்டர் இல்லாமல் டுயல் ரோலில் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ ரத்னகுமார் சொல்லியிருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை டுயல் ரோலாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் தோண ஆரம்பிக்குது. டுயல் ரோலாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் செம்ம ஹாப்பி தான். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும்போது இன்னும் நல்லாவே கிரியேட் பண்ணலாம், சும்மா எடுத்தோம் கவுண்ட் டவுன் பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பார்த்தோன்னா வேற லெவல் ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நம்ம லியோவில் பார்க்கலாம். இன்னொரு சைடு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி மேனாக இருக்கிற ஹீரோ பார்த்தோன்னா அதாவது ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற ஒரு ஹீரோ. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இப்படி அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனால் வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி ரொம்பவே வெறி பிடிச்ச ஒரு மிருக மாதிரி மாறாரு அப்படிங்கிற மாதிரியும் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணிகிட்டே இருந்தது. இப்போ இவரை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படிங்கிறத சில கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, டுயல் ரோலாக இருந்தாலும் சரி, டுயல் கேரக்டராக இருந்தாலும் சரி, ரெண்டுலுமே பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது லோகேஷ் வந்து தரமாக கொடுத்துருப்பாரு, அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து கண்டென்ட் மூலியமாக கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னாலே போதும், லியோ வந்து வேறு லெவலில் ஹிட் ஆயிரும். அதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணுறோம். இன்னும் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லியோ பார்த்தோம்னா வேறு மாதிரி ஒரு பேரண்டியா படமாக வெளியே வரப்போகுது. டீசர் ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூடி சீக்கிரமாக அது நடக்கும், வெயிட் பண்ணலாம். ஸோ ஐஸ் அண்ட் ஃபயர், டபுள் கெட்டப், அடுத்ததாக ஹெய்னா லைன் அப்படின்னு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டுயல் ரோலாக இருக்கிறதுக்கு தளபதிக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து டுயல் கேரக்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, எது கரெக்டாக அப்படின்னு சொல்லுறதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.